ராதாகிருஷ்ணன் கரு மந்திரித்துமா பத்துமாட்ட வினாடி ஹாய் காலக்தி சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்றைய இந்த பாராளுமன்றத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாள். சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு 2.9 பில்லியன் ரூபாய் கொடுப்பதற்கான ஆயத்தங்களை செய்திருக்கின்றது. அது தருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே இதை கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுத்த கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு, ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒரு இக்கட்டான நிலையிலே, இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அவர் இந்த நாணய நிதியத்தோடு கலந்து இந்த நிதியை இலங்கைக்கு பெற்று தருவதற்கு எடுத்த முடிவுகளை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் எதிர்க்கட்சியாக நாங்கள் 2 வருஷங்களுக்கு, அதாவது உணர 2020 ஐஎம்எஃப்க்கு போங்கள், அப்பொழுதுதான் இந்த நாடு சுபிட்சம் அடைய முடியும், அல்லது எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கின்றோம். இருந்தாலும் காலம் கடந்தாவது இந்த வேலையை செய்ததற்கு நாங்கள் இந்த நேரத்திலே இலங்கை மக்கள் என்ற அடிப்படையிலே, இலங்கையுடைய பிரஜை என்ற அடிப்படையிலே நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். அதே நேரத்தில் இன்று ஐஎம்எஃப் வந்து சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் சொல்லியிருக்கின்றது. ஆகவே கடந்த 16 தடவை ஐஎம்எஃப்க்கு இலங்கை போயிருந்தாலும் கூட இந்த தடவை மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே போயிருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே போயிருந்தால் ஒரு இந்த நாடு வங்குரோத்து நிலையை அடையாத நாடு என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிற்குடைய சர்வதேச அழுத்தங்கள் குறைந்திருக்கலாம், அல்லது நாணய நிதியத்தினுடைய அழுத்தம் குறைந்திருக்கலாம். ஆனால் இன்று அழுத்தங்கள் கூடப்பட்டிருக்கின்றது. இன்று பொதுவாக மக்கள் பயன்படுத்துகின்ற எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், அல்லது வங்கி இன்னைக்கு கடன் பெறுகின்ற தொகை, அல்லது இந்த கடன் பெறுகின்ற இந்த நிலையிலே இருக்கின்ற மக்களுடைய வியாபாரங்கள் நடத்துகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய இவ்வாறான மக்கள் பயன்பாட்டுக்குரிய இன்று எண்ணெய் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, இன்னும் அது குறையவில்லை. ஆகவே இவ்வாறு மக்கள் பயன்பாட்டுக்காக பாவிக்கப்படுகின்ற பொருட்களோ அல்லது சமையல் பொருட்களோ இன்று விலை குறைவதற்கான சந்தர்ப்பம் இன்னும் ஏற்படவில்லை. ஆகவே இவ்வாறு இந்த அதாவது ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியம் சொல்லுகின்ற இந்த விஷயங்களை அரசாங்கம் செய்வதற்கான முடிவுகளை எடுக்கின்ற அதே நேரத்திலே டாக்ஸ் கூடப்பட்டிருக்கின்றது. இன்று ஐஎம்எஃப் சொல்லுகின்றது, அந்த ஊழலுக்கு எதிரான பிரச்சனைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் காலையிலே இங்கு பேசும்பொழுது சொன்னார், அதற்காக நாங்கள் ஒரு கமிட்டி நியமித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான நிலையை நாங்கள் உருவாக்குகின்றோம் என்று. ஆனால் இது பாயளவிலே அல்லது பாராளுமன்றத்திலே சொன்ன அளவிலே ஒரு சிறிய கமிட்டியை போட்டு அதற்கு அப்பால் இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அதுதான் இந்த நாட்டுக்கு ஏற்படுகின்ற சாபக்கேடாக அமையும். ஏனென்றால் இன்று இந்த நாட்டிலே ஊழல் மலிந்ததன் காரணமாகத்தான் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், கடந்த காலங்களிலே சீனி ஊழல் நடந்திருக்கின்றது, வெள்ளைப்பூலே ஊழல் நடந்திருக்கின்றது, தேங்காய் எண்ணெய் ஊழல் நடந்திருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் யார் செய்ததுன்னு இந்த அரசாங்கத்துக்கும் தெரியும், ஜனாதிபதி அவர்களுக்கும் தெரியும், இந்த அரசாங்கத்துக்கும் தெரியும். ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை? ஆகவே ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை முதலிலே எடுக்க வேண்டும், நாட்டை கட்டி எழுப்புவதற்கு அதுதான் மிக முக்கியமானது என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பேசும் பொழுது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல அரசியல்வாதிகள் ஏற்படுத்துகின்ற பல்வேறு பிரச்சனைகளும் இங்கு இருக்கின்றது. ஆகவே ஆன்டி கரப்ஷன் பில் உடனே கொண்டு வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்று பண்டாரவளையிலே பூனாகலை பகுதியிலே கபரக்கலை என்ற இடத்திலே கிட்டத்தட்ட 75 குடும்பங்கள், கிட்டத்தட்ட நான் நினைக்கின்ற 200க்கும் மேற்பட்ட மக்கள் இன்று அனாதவராக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த வாரத்திலே ஏற்படுத்தப்பட்ட மண் சரிவு காரணமாக ஏற்கனவே மீரியாபெத்த பகுதியிலும் இந்த மண் சரிவு ஏற்படுத்தப்பட்டு அந்த மக்களுக்கு இன்று 100க்கு 100 அங்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு அல்லது அதை முழுசாக அவர்கள் அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த முறையாவது இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் இந்திய வீடமைப்பு உதவியின் கூடாக இந்த பூனாகலை பகுதியிலே இருக்கின்ற மண் சரிவுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல கௌரவ
விவசாய அமைச்சர் இங்கு இருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் அமைச்சர் அவர்கள் நல்ல வேலைகளை பல செய்து வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. உரம் இன்று விநியோகம் கிடைக்கின்றது, உரகம் தாராளமாக கிடைக்கின்றது. ஆனால் மரக்கறி விலையெல்லாம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். ஏனென்றால் இன்று பல்வேறு பகுதிகளிலே மரக்கறி உற்பத்தி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, மரக்கறி விலையிலே வீழ்ச்சி அடைபடுகின்றது. வீழ்ச்சி அடையும் பொழுது அங்குள்ள விவசாயிகள் பெரும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்திலே நீங்கள் இதற்கான ஒரு ஒரு நிர்ணய விலை அல்லது டாக்ஸை அதிகரிக்க வேண்டிய சில பொருட்களிலே டாக்ஸை கூட்டுவதற்கான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். உள்ளூர் விவசாயிகளையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.